ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்ஃபெக்ட் ஹோம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, கண்டிப்பா இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்னன்னா பிரியாணி தாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா மீல் மேக்கர் பிரியாணி. இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணணும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். மீல் மேக்கர் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் இங்க பாத்தீங்கன்னா, 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்க வீட்டில் வந்து ஆழாக்கு இருந்ததுன்னா 2 ஆழாக்கு எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம். பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி வந்து 4 எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து பிரியாணிக்கு பெரும்பாலும் வந்து நீங்கள் பெங்களூர் தக்காளியே யூஸ் பண்ணிக்கோங்க. புதினா தேவைக்கேற்ப, கொத்தமல்லி தேவைக்கேற்ப, லெமன் வந்து நான் 1/2 சைஸ் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தயிருங்க, தயிர் வந்து 3 டேபிள்ஸ்பூன் நம்ம போடலாம். அடுத்து நம்ம மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கறதுக்குனால, மீல் மேக்கர் வந்து 1 கப் எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா பொருட்கள் பாருங்கள், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூனுங்க, மிளகாய்த்தூள் 3 டேபிள்ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பட்டை, லவங்கம், ஏலக்காய். இது பார்த்தீங்கன்னா 4 எடுத்து வச்சுருக்கேன். பட்டை 2 எடுத்து வச்சுருக்கேன், லவங்கம் வந்து 1/6 எடுத்துக்கோங்க. பிரிஞ்சி இலை 2 எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. தாளிப்பதற்கு எண்ணெய் பாருங்கள் 100 ml எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், பிரியாணி வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் செய்கிறது வந்து நல்லா சூப்பராக வரணும்னா, ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நீங்கள் வீட்டில் அரிகிற தக்காளியை வந்து இந்த பாருங்கள் நல்லா நீட் நீட்டாக இந்த மாதிரி அரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீட் நீட்டாக அரிஞ்சுக்கோங்க பிரியாணிக்கு. அதே மாதிரி வெங்காயம் பாருங்கள், வெங்காயம் பொடி பொடியாக அரியல, நீட் நீட்டாக நல்லா அரிஞ்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி பச்சை மிளகாவும் இந்த மாதிரி கீறி வச்சுக்கணும். அடுத்து பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி கரெக்டாக பாருங்கள், இங்கே கொஞ்சம் தண்ணியை அது முழுகிற அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து ஊற வச்சுருங்க. கொத்தமல்லியை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ப்ளஸ் நீங்கள் வந்து புதினாவை மட்டும் நறுக்கக்கூடாது, ஏன்னா புதினா நறுக்குனீங்கன்னா கசந்து போயிடும். அடுத்து பாருங்கள், மீல் மேக்கரையும் நல்லா வந்து புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இது மட்டும் வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்பை வந்து நான் மேலே டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா, மீன் மேக்கர் குருமா செய்யறதுல எப்படி வந்து வாஷ் பண்ணலாம் மீன் மேக்கர்னு சொல்லிட்டு நான் அதில் போட்டிருக்கேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உடையாமல் கலர முடியும். அடுத்து எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஸோ நான் வந்து இப்போ என்னென்னா 100 ml எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சோம்பையும் பட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். கையோட ஏலக்காய், லவங்கம், பட்டை, பிரிஞ்சு இலை எல்லாமே இப்போ சேர்த்தாச்சு. ஸோ நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து சிம்பிளே வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா வந்து வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து வெங்காயத்தை எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுறீங்களோ ப்ரௌன் கலரில், அந்த அளவுக்கு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிரியாணியில் நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் வதக்குறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ ஆனால் நீங்கள் இதெல்லாம் வந்து சிம்பிளை வச்சு செய்யும் போது தான் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது. லைட்டாக அடி வச்சா கூட உங்களோட பிரியாணி மொத்தமும் அந்த ஸ்மெல் வந்துடுங்க. பாருங்கள், வெங்காயம் போட்ட உடனே நான் வந்து கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன், நிறையல ஒரு 2-3 சிட்டிகள். எதுக்குன்னா, அப்போ தான் வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குங்க, உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்காது. அடுத்து என்ன பண்ணலான்னா, இதோடையே வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு விழுத நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது வந்து இந்த வெங்காயத்தோட நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நான் இப்போ சிம்மியில் வச்சு இது பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் கடைசி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதே மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, எடுத்து வச்சுருக்க இந்த பச்சை மிளகாவை இப்போ சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து வெங்காயத்துக்கு அப்புறம் சேர்க்கறதுக்கு ரீசன் வந்து ரொம்ப காரம் இறங்காமல் இருக்கிறதுக்காக. காரம் ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டே எண்ணெயில் போடாமல் இங்கே வைக்கிறதுக்கு ரீசன் இதுதாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியே பேட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளியும் வந்து அதே அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தோலெல்லாம் நல்லா பீல் ஆகிட்டு நல்லா வந்து வெங்காயத்தோட பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்பிளே வச்சு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்கள் வதக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் எடுத்து வச்சுருக்க தேவையான உப்பில் ஒரு 1/2 உப்பை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு தக்காளி எல்லாம் வந்து சீக்கிரம்
வதங்கிடுங்க. அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க நல்லா blend ஆயிருக்கு சோ இங்க பாத்தீங்கனாவே உங்களுக்கு விழுது பதத்துக்கு நல்லா வதக்கியாச்சு சோ இந்த நேரத்துல தான் நீங்க என்ன பண்ணனும்னா எடுத்து வச்சிருக்க இந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் சேர்க்க போறேன் இப்போ பாருங்க மஞ்சள் தூள் சேக்கறேன் சோ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுத்து நாம என்ன பண்ண போறோம்னா மிளகாய் தூள் மசாலா சேக்கும் போதெல்லாம் லோ फ्लेம்லயே வச்சு செய்ங்க அந்த சமயத்துல வந்து அடி பிடிக்கலாம் வாய்ப்பிருக்கு சோ இந்த மாதிரி நல்லா வந்து கலரி எடுத்துக்கோங்க அடுத்து பாருங்க धनिया तूल सो ना लो फ्लेम पचस्मेल अल्वकूं ना वतको बाहर ना मिक्स पड़िया पचस्मेल पोया उन्नमारी पुदीना ना वो इरेक्टा पड़ेपा कट पड़े अद्कुमे कट पड़ी वेक अतं एचर को नम्बर ना कलर कलरी विटिटे मील मेकर आड पड़ा மசாலாவோட மிக்ஸ் ஆற வரைக்கும் நல்லா கலரிடுங்க கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுங்க கடைசியா நம்ம மூடுறதுக்கு முன்னாடி மேல வந்து நம்ம போடுறது கண்டிப்பா தேவை சோ நான் அதல கொஞ்சம் தான் எடுத்து போட்டுருக்கேன் இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த மீல் மேக்கரை நான் ஆட் பண்ணிக்கறேங்க சோ அதே மாதிரி தான் இதுவும் சோ மீல் மேக்கர் வந்து நல்லா வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆற அளவுக்கு நடுவுல போடாதீங்க எப்பவுமே இந்த மாதிரி போடும்போது அடியில இருந்து கலரி விடுங்க அப்பதான் உடையாம இருக்கும் நீங்க நடுவு நடுல போடிங்கனா நிறைய பீசஸ் ஆயிடும் இப்போ பாத்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும் நான் அடியில இருந்து தான் எல்லாத்தையும் வந்து கலரி விட்டுட்டு இருக்கேன் சோ உங்களுக்கு அதே மாதிரி தான் சாதா கலரும் போது நீங்க வந்து எப்பவுமே சென்ட்ரா கைய விடாம இந்த மாதிரி ஓரத்துல இருந்து எடுத்து விட்டீங்கனா உடையாம இருக்கும் உங்களுக்கு சாதம் பார்க்கவே இப்போ மசாலா போட்டு மீல் மேக்கரை வந்து நல்லா கலரி விட்டாச்சு அடுத்து நாம என்ன பண்ண போறோம்னா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த தயிரை இப்போ ஆட் பண்ணிக்க போறோம் பாருங்க சோ இத நல்லா ஊத்திட்டு இதையும் அதே மாதிரி mix பண்ணிக்கோங்க அரிசி சேர்க்க போறோம் நீங்க வந்து கண்டிப்பா வந்து தண்ணி ஊத்த கூடாதுங்க தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாலே என்ன பண்ணனும்னா அரிசியை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பாருங்க இப்போ பாருங்க அரிசி சேர்த்தாச்சு சோ நம்ம வந்து இப்போ நல்லா கரண்டி கலரி விட்டுருங்க இதே மாதிரி எல்லா மசாலாவோட நல்லா blend ஆற அளவுக்கு இந்த மாதிரி mix பண்ணிக்கோங்க சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ஆளா அரிசி எடுத்துக்கோங்க ஒரு ஆளா அரிசிக்கு வந்து 2 கப் தண்ணிங்க அதாவது ரெண்டு ஆளாக்கு தண்ணி சோ இப்போ நம்ம ரெண்டு ஆளாக்கு எடுத்துக்கிறதுனால 4 கப் தண்ணியை வந்து இப்போ ஆட் பண்ணிக்க போறோம் தண்ணி வந்து நல்லா பாயிலிங் வாட்டர்ங்க உங்க வீட்ல கெட்டில் இருந்தா கெட்டில்ல வந்து ஹீட் பண்ணி நல்லா பாயிலிங் வாட்டர் தான் ஊத்தணும் சில் தண்ணி ஊத்த கூடாதுங்க சோ நான் தண்ணி ஆட் பண்ற பாருங்க சோ 4 கப் தண்ணி இப்போ உங்க வீட்ல நீங்க ஒரு ஆளாக்கு செஞ்சீங்கனா 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எதுக்கு இந்த தண்ணி பதம்னா உங்களுக்கு அப்பதான் வந்து அரிசி வந்து உதிரி உதிரியா கிடைக்கும்ங்க அதே சமயம் நாங்க வந்து எங்க வீட்ல வந்து குக்கர்ல செய்ய மாட்டோம் ஜெனரலா புலா செய்யறதாலும் சரி பிரியாணி செய்யறதாலும் சரி அரிசி வந்து அடையாம அதே சமயம் உங்களுக்கு டேஸ்டும் நல்லா இருக்கும்ங்க குக்கரை விட இந்த மாதிரி செய்யும்போது சோ இப்போ பாருங்க நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மீதி உப்பு வந்து நான் இப்போ சேர்த்துக்க போறேன் சோ இந்த நேரம் வந்து உங்களுக்கு என்ன இதுனா நீங்க வந்து இப்போ உப்பு வந்து எல்லாத்தையும் கலரி விட்டுட்டு எவ்வளவு உப்பு இருக்கு கம்மியா இருந்தா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதே சமயம் அதிகமா இருந்ததுனா கொஞ்சம் வேணா தண்ணி இல்ல வேற ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இப்ப செக் பண்ணிக்கணும் சோ இப்ப பாருங்க நான் செக் பண்ணிக்கிறேன் சோ எனக்கு வந்து உப்பு கரெக்ட்டா வந்திருக்குங்க சோ இந்த நேரத்துல நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா லெமன் இருக்குல்லங்களா சோ லெமன் நம்ம சொல்லி இருந்த லெமனை வந்து அந்த ஹாஃப் லெமனை வந்து இப்ப நான் சேர்த்துக்கறேன் இந்த லெமன் சேர்த்துட்டு இதே மாதிரி ஒரு கலர் கலரிக்கோங்க இப்ப பாருங்க நம்ம உப்பும் லெமனும் கலந்து விட்டாச்சு அடுத்து என்ன பண்ண போறோம்னா நம்ம மீதி எடுத்து வச்சிருக்க இந்த புதினாங்க புதினாவை கடைசியா இந்த மாதிரி தூவிடுங்க சோ தூவிட்டு அதுக்கு மேல என்ன பண்ண போறீங்கன்னா கொத்தமல்லியும் அதே மாதிரி மேல சோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன டிப்ஸ் இது வந்து நான் இன்கிரிடியன்ட்ல சொல்லாத ஒரு டிப்ஸ் சோ அத ஃபுல்லா பாக்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து என்னன்றது தெரியும் சோ லாஸ்ட்டா நான் என்ன பண்ண போறேன்னா
பாருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இந்த மாதிரி விட்டுற போறங்க சோ இதோட फ्लेவர் வந்து உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க சோ அதுக்காக தான் சொல்றேன் சோ இப்ப கடைசியான விஷயம் என்னன்னா நம்ம தட்ட போட்டு மூடி விட்டுறாங்க நீங்க எதுமே கலர வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி மூடி விட்டுட்டு இப்ப நம்ம நல்ல கொதியும் வந்தாச்சு சோ மூடியாச்சு மூடிட்ட பிறகு கரெக்ட்டா 10 நிமிஷம் அப்படியே விட்டுறாங்க பாருங்க நான் एक्चुअली வந்து 10 मिनिट्स சொன்னாலிங்களா சோ அதுக்கு முன்னாலே ஒரு 5 मिनिट्स முன்னாடி ஓபன் பண்ணி பாருங்க உங்களுக்கு மேல பார்த்தாவே தெரியும் எப்படி வந்துருக்கு பாருங்க சோ எல்லாம் வந்து புதினா எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மேல फ्लेவர் ஸ்மெல் அவ்வளோ சூப்பரா வருது சோ இப்பயே பாதி பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு சோ இங்க பாருங்க சோ இந்த நிமிஷம் என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க ஊரா இந்த மாதிரி விட்டு நல்ல கலரி விட்டுக்கோங்க சோ என்னடா அரிசி வேற வேறயா இருக்கே தண்ணி ஊத்துறோம் அப்படினா இது பண்ணவே பண்ணாதீங்க சோ நம்ம டம்ல வந்து வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இருக்குற மத்த ரைஸ் எல்லாமே வந்து நல்லா வெந்துறோம் பாருங்க எதுமே உடையில எவ்வளவு நீட்டா வந்திருக்கு பாருங்க சோ நெய் வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னேன் சோ இந்த மாதிரி கலரும் போது என்ன பண்றீங்கனா இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி வெச்சுக்கோங்க இப்போ வந்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து இன்னொரு டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கங்க இப்போ வந்து இதையும் சேர்த்து நல்லா அடியில இருந்து கலரி விடுங்க அடுத்து என்ன பண்ண போறோனா தம்ல வைக்க போறோம் சோ வந்து எல்லார வீட்லயும் இத பண்ணுவாங்களான்னு தெரியல சோ இது வந்து உங்களுக்கு ஒரு டிஃபரண்டான ஒரு டிப்ஸ் தாங்க சோ எங்க வீட்ல இப்ப நான் தவா வெச்சிருக்கேன் தவா வெச்சிட்டு அதுக்கு மேல வந்து நம்ம இந்த குண்டாவை பிரியாணி குண்டாவை மேல வெச்சுโกங்க அதுக்கு மேல தட்டு வெச்சிட்டு தட்டுக்கு மேல இப்ப நான் என்ன பண்ணிருக்கேனா தண்ணி ஊத்தி இருக்கேன் சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய செய்யும் போது மேல வந்து கறி எல்லாம் போட்டு தம் வைப்பாங்க நம்ம வீட்ல செய்யும் போது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த பிரியாணியோட டெக்ஸ்சரே வந்து சூப்பரா கிடைக்கும்ங்க இப்போ பாருங்க फ्रेंड्स தம்ல இருந்து நான் எடுக்க போறேன் சோ மேல வந்து கொஞ்சம் தட்டு சூடா தான் இருக்கு தண்ணி கொட்டாம உள் பக்கம் கொட்டாம அப்படியே பொறுமையா எடுத்துக்கோங்க எப்படி வந்திருக்கு பாருங்க சோ பாத்தீங்கன்னா பாருங்க கொளையாம நல்ல உதிரி உதிரியா இருக்கு சோ இப்போ நம்ம ஒரு கலரி கலரி விட்டு பார்க்கலாம் பாருங்க என்னதுக்கு வந்துருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து ஆற ஆற இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு வந்து உதிரியா கிடைக்கும்ங்க பாருங்க வந்து வீட்ல பிரியாணி செய்யற மாதிரியே உங்களுக்கு இப்போ இந்த சமயத்துல லாக் டவுன் பீரியட்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரியாணி வந்து செய்ய கத்துக்கிட்டீங்கனா சூப்பரா வீட்ல எல்லாரும் வந்து திருப்பி திருப்பி செய்ய சொல்வாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இத சர்விங் போல சர்வ் பண்ணாங்க இப்போ பாருங்க फ्रेंड्स சர்விங் போல சர்வ் பண்ணியாச்சு எவ்வளவு கலர்ஃபுல்லா எவ்வளவு உதிரியா வந்திருக்கு பாருங்க சோ இதோட பெஸ்ட் காம்பினேஷன் பாத்தீங்கனா ஆனியன் ரைத்தா தாங்க சோ ஆனியன் ரைத்தாவும் நாங்க வந்து சில சில டிப்ஸ் எல்லாம் சொல்றேன் மேல வந்து லிட்டில் பிட் முளகா பொடி இல்லனா முளகா தூளை வந்து லைட்டா பிஞ்ச் போடுங்க அதே மாதிரி சீரக தூளும் சோ அதோட டேஸ்டும் சூப்பரா இருக்கும்ங்க சோ இதோட டெக்ஸ்சர் நான் இப்ப காமிக்கற பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स